சென்னை மாநகர முன்னாள் மேயர் சைதை துரைசாமி குடும்பத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். கடந்த 4ஆம் தேதி மாலை இமாச்சல பிரதேசத்தில் சட்னஜாற்றில் கார் கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்த வெற்றி துரைசாமியின் உடல் 8 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டது. தனி விமானம் மூலம் சென்னை எடுத்து வரப்பட்ட அவரது உடலுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் கண்ணமாப்பேட்டை மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இந்நிலையில் வெற்றி துரைசாமியின் இறுதி நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியாத சூழலில் நடிகர் ரஜினிகாந்த் சைதை துரைசாமியை மற்றும் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். சென்னையில் 3 தொகுதிகளிலும் போட்டியிட திமுக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் சென்னையில் உள்ள 3 தொகுதிகளிலும் திமுகவே போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சியுடன் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது தென் சென்னை தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் விருப்பம் தெரிவித்ததாக கூறப்பட்டது. இதேபோன்று கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கூட்டணிக்கு வந்தால் அவர்களும் தென் சென்னையில் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கக்கூடும் என்று சொல்லப்பட்டது. இந்நிலையில் இரு கட்சிகளுக்குமே தென் சென்னை தொகுதியை விட்டுக் கொடுக்க திமுக தயாராக இல்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் எந்த தொகுதியையும் கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுக்காமல் தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை ஆகிய 3 தொகுதிகளிலும் மீண்டும் திமுகவே போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தற்போதைய எம்பிக்கள் தமிழிசை தங்கப்பாண்டியன், தயாநிதிமாறன், கலாநிதி வீராசாமி ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது.